சத்திரம். ஏற்கனவே அவ எங்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கா. நீயே சொல்லு, கல்யாண பொண்ணு கழுத்துல நூல் மாதிரி ஒரு செயின் போட்டு நிக்கலாமா? ஆமா, நீ போட்டது, உங்க அம்மா போட்டது, உங்க பாட்டி போட்டதுன்னு பரம்பரை நகை எல்லாம் அள்ளி என் கழுத்துல போட நான் என்ன பொங்கல் மாடா? ஏ, இதெல்லாம் போட்டதா பொங்கல் மாடாட்டிருக்கலாம்? போ, ஆசைப்படுறாங்களே, போட்டுக்க. மறைக்காதம்மா, போட்டுக்க போட்டுக்க. உன் பஸ் இன்னும் ரெண்டு மணி நேரம் லேட்டாவே வந்திருக்கலாம். சரி, மாட்டி விடு. ஆனா முழங்கால் வரைக்கும் வருமே அந்த காசு மாலை, அது மட்டும் வேண்டாம். அர்ச்சனா, எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இருப்ப? அர்ச்சனா, நீ ரொம்ப அழகா இருக்க அர்ச்சனா. என்ன கலர் சாரி கட்டிருக்க? ஆரஞ்சுல மெரூன் பார்டர், எனக்கு எல்லாமே ஒரே கலர் தான். டேய் மைடியர் புதம் மிஸ் ஆயிடுச்சுடா. சரியா மாட்டணும். என்ன மேனக்கா, இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தல? லதா வரேன்னு சொல்லிருந்தா? அவங்க எல்லாம் மெஹந்தி போட போயிட்டாங்க. டேய் சந்திரு, அக்கா அக்கா வந்து ரூம்ல கொண்டு போய் விடுறா. சரி வாங்கக்கா. எஸ்கேப்பா? ஆமா ஆமா, பத்திரமா கூட்டிட்டு போடா. அக்கா நானே எஸ்கேப் ஆகட்டா? இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் போ. உங்க அம்மா கல்யாணத்துக்கு நான் இப்படிதான் வேலை செஞ்சேன். அக்கா இதோ வந்துடுறேன். மாப்பிள உள்ள இருந்திருக்காரு. அப்ப கதவு திறந்துட்டு வெளியே வந்தா கண்ணு தெரியாத பொண்ணு பயந்துட மாட்டாளா? அத போய் தப்பா புரிஞ்சுகிட்டு கண்ணு தெரியாத பொண்ணு பின்னால போய் அந்த ஆளுக்கு நாலு ரைஸ் மில் இருக்கலாம், ஆறு லாரி ஓடலாம், அது உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏய், ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான். சகதிய கண்டா மெதிப்பான், தண்ணிய கண்டா கழுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் முந்தாள முடிச்சு வச்சுக்க சொல்லு. சகதியில புரள்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய், என்ன உன்ன தேடி கொடுத்தா தடி தடியா பசங்க நினைக்கிறாங்க. பதிலுக்கு மாப்பிள்ள கட்ட நான் கூட மூஞ்சி வச்சுக்கிறது. என் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருதோ அவன் பண்ணது ஒண்ணாயிடுமா? ஏமா, புத்தி செல்ல கூட்டு போன்னு பார்த்தா நீ அவ கூட சேர்ந்துட்டு போமா, நீத்துட்டு போமா. காலைல கல்யாணத்தை வச்சுட்டு வந்துட்டாலும் அசிங்கம் தெரிஞ்ச எடுத்து பூசிக்க முடியுமா? என்னால அந்த பொறுக்கி கூட வாழ முடியாது. விளையாடுறியா? காலையில கல்யாணம், இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? அர்ச்சனாக்கு இஷ்டம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். பொண்ணு இருந்தாதானே கல்யாணம் நடக்கும். எங்க போய் ஒளிஞ்சுப்பாமா இவ? உன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறியா சொப்னா? ஐயோ, அவ்வளவுதான் எங்க அப்பா என் தலையை வெட்டியே போட்டுவாரு. உன் வீட்டுல எங்க மாமியார் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பாஸ்கர், நீ என்ன சொல்ற? பிரச்சனை தீர்ற வரைக்கும் அர்ச்சனா மெட்ராஸ்லயே இருக்கட்டும். என் கண்முன்னாலே என் பொண்ணோட வாழ்க்கை பாழாக கூடாது. கூட்டு போ.